உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம். இன்று காலையில 9:30 அளவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பு வைக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசருடைய பதவியேற்பு விழாவில் காலையில் முதலமைச்சருங்கிற முறையில் நானும் கலந்து கொண்டு அதைத் தொடர்ந்து உடனடியாக விமானத்தை பிடித்து சரியாக ஒரு 11:30 அளவில் நான் விமான நிலையத்திற்கு வந்தாலும் அங்கிருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகியிருக்கிறது. காரணம், வருகிற வழியெல்லாம் சாலையின் இருமுறைகளிலும் மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், நண்பர்கள், தொழிலாளர் தோழர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எங்களை வரவேற்ற காட்சி, அதையெல்லாம் முடித்துவிட்டு குறித்த நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல், ஆனால் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறேன். ஆக அந்த நிலையில இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கவும், நலத்திட்ட உதவிகள் வழங்கிடவும், நிதி உதவிகளை செய்திடவும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்திட வேண்டும் என்று முடிவு செஞ்சு கடந்த 22 காலையில் நான் கோவைக்கு வர வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் தேதி கேட்டார்கள். நானும் ஒத்துக்கொண்டேன். அவர் நிகழ்ச்சியைத்தான் நடத்தப் போகிறார் என்று என்னிடத்தில் சொன்னார். ஆனால் இன்றைக்கு நடப்பது நிகழ்ச்சி அல்ல, ஒரு மாநாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது அமைந்திருக்கிறது. அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சாதாரணமாக நிகழ்ச்சியில் சொன்னாவே அது மாநாடு தான். ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகள் இங்கு வழங்கப்படவிருக்கிறது. கோடிக்கணக்கானவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் தொடங்கி வைக்கிறது என்று சொன்னாலும், ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய, வெறும் வெற்றியல்ல முழு வெற்றி கண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை, அதேபோல் அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை, அரசு அலுவலர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களில் நமக்கு பெருவாரியான வெற்றி கிடைச்சிருந்தாலும், இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நினைத்த அளவுக்கு வெற்றி பெற முடியல. அதையெல்லாம் இங்கே பேசி விரிவாக பேசி அரசியலாக்குவதற்கு நான் தயாராக இல்லை. காரணம், இது அரசு விழா. ஆக வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட இந்த மாவட்டமாக இந்த கோவை இருந்தாலும், கோவையில் தான் இத்தகைய மாபெரும் மாநாடு போன்ற மக்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஆட்சிக்கு வந்தவுடனே நான் சொன்னேன், என்னுடைய தொகுதியில் நான் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழ லைலா கல்லூரிக்கு சென்று ஓட்டு எண்ணக்கூடிய இடத்துல நேரடியாக சென்று அதை வாங்கிக்கிட்டு, அந்த சான்றிதழ் சர்டிபிகேட்டை வாங்கிக்கிட்டு நான் நேராக போன முதல் இடம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்துக்கு தான் போனேன். அங்கே மரியாதை செஞ்சுட்டு வணக்கம் செலுத்திட்டு வெளியில் வருகிற போது பத்திரிகை நிருபர்களை சூழ்ந்து கொண்டு, பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறீங்க, உங்கள் செய்தி என்ன என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், வெற்றி தந்த மக்களுக்கு என்னுடைய நன்றி. ஆக நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறவங்க, நமக்கு ஓட்டு போட தவறியவர்கள்,
ஆக ஓட்டுப்பட்டவர்களுக்காக மட்டும் நாங்கள் பணியாற்ற மாட்டோம், ஓட்டுப்படாதவர்களுக்கு சேர்த்து பணியாற்றுவது தான் என்னுடைய லட்சியம், அதில் உறுதியாக இருப்பேன் என்று நான் சொன்னேன். ஆக எந்த வேறுபாடும் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொன்னால் அதைத்தான் இன்று வரையில், இன்று அல்ல தொடர்ந்து அப்படித்தான் கடைபிடிப்பேன், நம்முடைய ஆட்சி இருக்கிற வரையில் அப்படித்தான் கடைபிடிப்பேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படித்தான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிப் பணிகளை பார்ப்பதற்காக கவனித்து அவ்வப்போது அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காக நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நான் நியமித்திருக்கிறேன். எந்தெந்த மாவட்டத்திற்கு அமைச்சர் பிரதிநிதிகள் இல்லையோ அந்த மாவட்டங்களுக்கு இதுபோல அமைச்சர்களை நாங்கள் பொறுப்பேற்று பணியாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு அதை நியமித்திருக்கிறோம். அனைத்து மாவட்ட மக்களும் என்னுடைய மக்கள் தான் என்ற உணர்வோடு நான் இதை செய்திருக்கிறேன். அப்படி நியமிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஒரு வார காலமா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்கள் பிரதிநிதிகளோடு கலந்து பேசி அரசு அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தி அந்த அடிப்படையில் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்று அதனை நிறைவேற்றி தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு மனுவை கொடுத்தா அந்த மனு மீது நிச்சயம் நடவடிக்கை இருக்கும். முடிந்த காரியங்கள் முடிந்தது என்று சொல்லுவோம். சில சட்ட சிக்கல், நீதிமன்றத்தினுடைய தலையீடு, இப்படி பல பிரச்சனைகள் சில திட்டங்களுக்கு வந்துடும், சில பணிகளுக்கு வந்துடும், சில பணிகள் காலதாமதமாக முடிவடக்கூடிய நிலைக்கு வந்துடும். எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உறுதியளிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உறுதியளிப்பதற்கு எனக்கு முழு தகுதி இருக்கு. காரணம், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாக தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து மனுக்களை பெற்றேன். அந்த வாங்கிய மனுக்களை எல்லாம் மக்கள் முன்னால் வச்சு ஒரு பெட்டியில் பூட்டி வச்சேன். சொன்னேன், ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேளையாக இந்த பெட்டியை தான் திறப்பேன், அனைத்து மனுக்களை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பேன், ஸ்டாலினால் இந்த பெட்டியை திறக்க முடியாது, அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்று அரசியல் நோக்கத்தோடு அரசியல்வாதிகள் சில கருத்துக்கள் எடுத்து சொன்னாங்க. ஆனால் யார் எப்படி அதெல்லாம் விளக்கம் தேவையில்லை. நான் அப்பவும் சொன்னேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தாரக மந்திரமாக எங்கள் உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறார். அதே போல் ஆட்சி அமைச்ச அன்னைக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு தனித்துறையை நாங்கள் உருவாக்கணும். அனைத்து பெட்டிகளையும் திறந்தோம். லட்சக்கணக்கான மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஊடகங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்க முடியும். பல மக்களிடத்தில் போய் பேட்டி கேட்கிற போது அவங்களே சொல்றாங்க, ஸ்டாலினிடம் நான் மனு கொடுத்தேன், 100 நாட்களில் அதை தீர்த்து வைத்து விட்டார் என்று பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிறைவேற்ற இயலாத கோரிக்கையாக இருந்தாலும் அது தொடர்பாக மனு கொடுத்தவருக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். அத்தகைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிடம் இப்பொழுதும் மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வர வழியெல்லாம் வரவேற்கிறது பக்கம் இருந்தாலும் ஆங்காங்க சில தோழர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் அந்த மனுவை தூக்கி தூக்கி கையில காமிச்சு அங்க போய் நான் நின்று அவங்கள்ட்ட வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற அந்த உறுதியை மீண்டும் இந்த விழாவை மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிகப்பெரிய திட்டங்களை, பல கோடி மதிப்பிலான திட்டங்களை நாங்கள் போட்டாலும் இதுபோல ஒவ்வொரு தனி மனிதனுடைய கோரிக்கையும் கேட்டு நிறைவேற்றுவதுதான் முக்கியம். அப்படி நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் அமைச்சர்களுக்கெல்லாம் தொடர்ந்து உத்தரவிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து அவர்களிடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு மனிதரின் கவலையை தீர்க்கக்கூடிய அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மக்கள் மாநாட்டின் வாயிலாக கோவை மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைப்பதில், அதை அறிவிக்கிறதுல நான் பெருமைப்படுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு
1132 கோடி ரூபாயை நிலம் கையகப்படுத்தப்பட்டு இந்த பணிகள் விரைவில் துவங்கும் என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுல கவனம் செலுத்த அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் 2 நாட்களுக்கு ஒரு முறை சீராக குடிநீர் வழங்குவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் தான் கோவை மாநகர பகுதியில் திட்ட சாலைகள் அமைக்கப்பட்டன. கடந்த ஆட்சி காலத்தில் எந்த ஒரு திட்டசார பணியும் மேற்கொள்ளப்படலை. இப்பொழுது மீண்டும் திமுக ஆட்சியில் இந்த பணிகளை முடுக்கிவிட உத்தரவிட்டிருக்கிறேன். 5 திட்டச்சாலைகளை செயல்படுத்துவதற்கும் கோவைகளை குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகளை மேம்படுத்துவதற்கும் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சியில் புதிதாக சேர்க்கப்பட்ட வெள்ளக்கிணறு, சின்னவேடம்பட்டி மற்றும் சரவணம்பட்டி பகுதிகளில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள், அதற்கு 309 கோடி ரூபாய் செலவில் அது செயல்படுத்தப்படவிருக்கிறது. கோவை மாநகராட்சியினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை, அது நகரின் வெளியே கொண்டு செல்லப்படும். காந்திபுரத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நடைபாதை போன்ற அனைத்து வசதிகளும், கூட்டரங்கு, வெளியரங்கு போன்ற கட்டமைப்புகளை கொண்ட செம்மொழி பூங்கா 2 கட்டங்களாக 200 கோடி ரூபாய் செலவில் அது அமைக்கப்படவிருக்கிறது. கோவை மாநகர பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை முறையை மேலும் மேம்படுத்துவதற்காக 11 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. கோவை மாநகர மக்களுக்கு சிறப்பாக மருத்துவ வசதிகள் அளித்திருக்கக்கூடிய வகையில் 16 கோடி ரூபாய் செலவில் 63 நலவாழ்வு மையங்கள் மற்றும் 3 மருத்துவ ஆய்வுக் கூடங்கள் கட்டப்படவிருக்கிறது. கோவை மாநகர பகுதியில் சாலை விளக்கு வசதிகள் இல்லாத பகுதிகளில் 20 கோடி ரூபாய் செலவில் புதிய தெருவிளக்குகள் அமைக்கக்கூடிய பணி செயல்படுத்தப்படவிருக்கிறது. இந்த பணிகளுக்கான அரசு ஆணைகளை விரைவில் வெளியிட்டு அதற்கான நிதியை விரைந்து ஒதுக்கி திட்டப்பணிகளை விரைந்து முடித்து நிச்சயமாக அதை மக்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்க இருக்கிறோம் என்ற அந்த உறுதியை உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நான் பெருமையோடு இதை குறிப்பிட விரும்புகிறேன். சென்னை மாநகர பகுதி போன்ற கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சியை முறைப்படுத்துவதற்காக கோவை நகர்ப்புற வளர்ச்சிக் குழுமம் ஏற்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஏதோ அறிவிச்சோம் போனோம் என்று இல்லாமல் திட்டங்கள் குறித்து இதையெல்லாம் ஆய்வு நடத்தி இதை விரைவுபடுத்துவதற்காகத்தான் செல்வந்தர் பாலாதேவரை ஒப்படைச்சு இன்றைக்கு அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். அவரும் பல நேரங்களில் ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடியவர் தான். அப்படி உழைக்கக்கூடிய ஒருவரைத்தான் இந்த மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுத்து உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக, அனைத்து உட்கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக ஆக்க உறுதி எடுத்திருக்கிறோம். கோவையை பொறுத்தவரையில் வளம் கொண்ட தொழில் மாவட்டமாகும். பெரிய தொழில்கள் மட்டுமல்ல, சிறு குறு தொழில்களும் இந்த மாவட்டத்தில் அதிகம். தொழில்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்றுமதி வருவாய் தரக்கூடிய மாவட்டம் இதுதான். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். இவை அனைத்துக்கும் மேலாக லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய மாவட்டமும் இந்த கோவை மாவட்டம் தான். இதுபோன்ற தொழில் வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் பரவ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசை மட்டுமல்ல, என்னுடைய ஆசையும் அதுதான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பான தொழில்கள் உண்டு. அத்தகைய தொழில்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி சீர்தூக்கி எல்லாவித பணிகளில் ஈடுபடுவது என்று அரசு திட்டமிட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்திருக்க வேண்டும். இந்தியாவுடைய முதல் தொழில் முகவரியாக தமிழ்நாடு மாற வேண்டும். நாளை காலை கோவையில் தொழில் அதிபர்கள் மாநாடு நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற அந்த மாநாட்டிலே பல்வேறு எம்ஓயு கையெழுத்துப்படவிருக்கிறோம், ஒப்பந்தங்கள் கையெழுத்துப்படப்பட இருக்கிறது. நாளை தினம் கோடிக்கணக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளன. அதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக இருக்கிறது. இதுபோன்ற தொழில் அமைப்புகள் மாநாடுகள் தொடர்ந்து நடக்க இருக்கின்றன.
தொழில்துறையை வளர்ப்பதன் மூலமாக மக்களை வளர்க்க முடியும். மக்களது வளர்ச்சியில் தான் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது. இந்தியாவின் முன்னணி தொழில் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம். அதற்கு நிச்சயமாக அப்படி மாற்றுகிற நேரத்தில் அதில் முதலிடம் இந்த கோவைக்குத்தான் உண்டு என்பதை பெருமையுடன் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக வேற திட்டங்களை பற்றி தான், அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை பற்றி, அது எந்தெந்த கட்டங்களில் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் இவ்வளவு விவரங்களை சொன்னேன். தவிர நான் எப்போதுமே அதிகம் பேச மாட்டேன். செயலில் என்னுடைய பணி இருக்கும். ஆகவே பழமொழியை உண்டு, பேச்சை குறைத்து செயலை நம்முடைய திறமையை காட்டு என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நிச்சயமாக இந்த மாவட்டம் தமிழகத்திலேயே தலை சிறந்த மாவட்டமாக, எல்லாவற்றிலும் தலை சிறந்த மாவட்டமாக இருக்கிறது என்ற அந்த பெருமையை பெறுவதற்கு நாங்கள் பணியாற்ற தொடங்கிட்டோம். அப்படி ஆற்றக்கூடிய அந்த பணிகளுக்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.